ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஏசாயா 4:6. எத்தனை ஆறுதலான வார்த்தைகள் பாருங்க. பகல்ல ரொம்ப வெயில் அடிக்குதா, அதுக்கு நிழலா இருப்பார். பெருங்காற்றுக்கும் மழைக்கும் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, மறைவிடமா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறார்னா, ஒரு கூடாரம் உண்டாயிருக்கமா, ஒரு கூடாரத்தை உண்டாக்குவார். அந்த கூடாரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தான் நம்மை கூடார மறைவில் வைத்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 27:5 பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எப்படி பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம், இப்பொழுது என் தலை சுற்று என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அவருடைய கூடார மறைவில் நம்மளை பாதுகாக்கும் போது நாம் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலியிட்டு மிகுந்த சந்தோஷமடைய ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்கள், 91 சங்கீதத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். அவருடைய கூடாரம் எதுனா அவருடைய நிழல், அவருடைய கரம், அவருடைய அவர் அடைக்கலம், அவர் தான் கோட்டை, அவர் தான் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி வரிசையை அவர் சிறகுகளால் நான் உன்னை மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா. பாருங்க, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பான், நான் தான் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா அவர் தான் நம்மளை கூடார மறைவில் வைத்து பாதுகாக்கிறார். எத்தனை அருமையா! எதுக்கு? பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுது. பகலுக்கு பகலிலே வெயிலுக்கு நிழல் என்று சொல்லப்படுது. சங்கீதம் 121 கூட, அப்படி பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை பாதுகாக்கிறாரு. சேதப்படுத்துதலை கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாரு, அவர் தான் உன்னை காப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய கூடாரத்துக்குள் ஓடி வருவோமா? மழை பெய்தா? பலவிதமான பிரச்சனை இருக்குதா? பலவிதமான சோதனைகள் வந்து நம்மளை அழுத்துறது போல இருக்குதா? பெருங்காற்று அடித்து நம்முடைய வாழ்க்கையினும் படக தத்தளிக்க செய்தா? பயப்பட வேணாம், அவர் தம்மை கூடார மறைவிலே நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். மறைவிடமாக இருந்து அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்க அந்த ஆண்டவரை நோக்கி கேட்போம்மா. கர்த்தரே என் துணையானி நித்தமும் மெம் நிழலாணி, கர்த்தரே எம் துணையானி எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே என் மடைக்கலமாயினி, மனு மக்களில் இவர் போலுண்டோ ஐயா உம்மை போல் யாரையும் கண்டதில்லை, கர்த்தரே எம் துணையானி. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தகப்பனே, அந்த பாடல் விதமாய் சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோர் எங்களுக்கு எதிராக வந்திட்டார், ஆனால் நீரோ ஆண்டவரே கொள்கை கூறிய பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல யாரையும் கண்டதில்லை, நீரே எங்களுக்கு அடைக்கலம் கோட்டை என்று சொல்லி பக்தன் பாடுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான வேளையிலே ஆண்டவரே, தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கும். நீர் உம்முடைய கூடார மறைவில், உம்முடைய கரத்தின் நிழலில், உம்முடைய செட்டைகளின் மறைவில் எங்களை பாதுகாத்து மறைவிடமாகவும் எங்களுக்கு கேடகமாகவும் இருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன்.